வியூவர்ஸ் வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் ஃப்ரம் சென்னை டு மைசூர். ஸோ இந்த ஒரு ட்ராவல் விளாக்ல நம்ம சென்னையிலேருந்து மைசூர் போகிற வரைக்கும் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மைசூரில் என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் மைசூர் பக்கத்தில் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த வீடியோவில், அதாவது இந்த வீடியோவில் நம்ம ஒரு கண்டினியூஷனாக போடுவோம். ஸோ ஸ்டே டியூன்டு சேனல். அண்ட் நம்ம இப்போ சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு ஆஃப்டர்நூன் 12 to 2 இந்த டைம் ரேஞ்சில் வந்து கிளம்பிடுவோம். ஸோ வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். லாங் டிரைவுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு டீ குடிக்க வந்து இறங்கியிருக்கோம். அது கும்பகோணம் டிகிரி காஃபின்னு ஒரு டீ ஸ்டாலில் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம நேச்சரை ரசிக்கலான்னு பார்த்தா கிளைமேட்டும் வந்து சூப்பராகவே இருக்குது. நீங்களே அப்படியே பாருங்கள் கிளைமேட்டாக. அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய மலை தெரியுதா. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மலைகள் அண்ட் கிளைமேட்லாம் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரைவிங் ட்ராவல் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிரைவிங்லாம் வாங்க, ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். நம்ம வந்து வந்த வேலையை பார்ப்போம், நம்ம அதை விட்டுட்டு தட்டுவோம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டீ குடிக்க தானே வந்தோம். ஸோ டீ குடிப்போம். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டீ வாங்கியாச்சு. ஸோ டீ எசுப்போ நீங்கள் டீ உண்மையிலே சூப்பராக இருக்குது. சர்க்கரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்பவே இனிப்பாக வர இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இந்த கிளைமேட்டை ரசிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும், நிறைய தூரம் ட்ராவல் பண்ணோம். இன்னும் பெங்களூர் டச் பண்ணணும், பெங்களூர் டச் பண்ணிட்டு மைசூர் போகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மணி வந்து இப்போ 5:01 ஆகுது. கண்டிப்பாக சேர்றதுக்கு ஒரு 10 மணி ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்டாப் பண்ணுவோம், அதனால் கொஞ்சம் டைம் வந்து லேக் ஆகிடும். ஸோ பார்ப்போம். நைட்டு நம்மளால் மைசூர் வந்து ரீச் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிலேட்டிவ் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஹுசூரில் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு காலையில் கண்டிப்பாக மைசூர் ரீச் பண்ணுவோம். ரீச் பண்ணி அங்கே இருக்க பிளேசஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹுசூரில் என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் நைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7:50, இன்னொரு 1 hour 1.5 hours வந்து இங்கே ஹுசூர்லேருந்து கிளம்பிடுவோம். ஹுசூரை பற்றி சொல்லணும்னா கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இங்கேயே கிளைமேட் இப்படி இருக்குன்னா ஹில் ஸ்டேஷன்லாம் நம்ம போனோன்னா கிளைமேட் லெவல் தான் போல், நம்மளை வச்சு செய்யும் போல. இங்கே ரொம்பவே இங்கேயே ரொம்ப கோல்டாக இருக்குன்னா ஹில் ஸ்டேஷன்லாம் நினச்சி பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குங்க. இப்போ இங்கே நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஃபுல்லாக மரங்கள், இதோ பாருங்கள் ஃபுல்லாக மரங்கள், அப்புறம் ஏகப்பட்ட பூக்கள் நிறையா இருக்குது. அதுவும் போகிற வழியிலலாம் பார்த்தா கேரட்டு, அப்புறம் பிட்டர் கார்டு, இது மாதிரி நிறையா வெஜிடேபிள்ஸ்லாம் பார்க்க முடியுது. உண்மையிலே இந்த சொசைட்டி வந்து சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, லேசாக தூரல் போட்டுட்ருக்கு, உங்களுக்கு தெரியுதா? தெரியாது, ஏன்னா அது போகிற தூரல் வந்து ஃபீல் தான் ஆகுது, எனக்கே கண்ணுக்கு தெரில. ஸோ நம்ம இன்னும் ஒரு 1.5 hours வந்து இங்கே ஹொசூர்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக மைசூர் போக போகிறோம், மாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஹொசூர்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு. நான் 10:00 கிளம்புனேன். இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 12:00. ஸோ இப்போ நம்ம மைசூர் ஆன் த வேல இருக்கும். ஸோ நம்ம ஒரு வித்தின் 2:00 நம்ம மைசூர் டச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம டச் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பிளேஸஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதை தான் நான் வ்ளாகில் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. ஸோ மக்களே இப்போ நம்ம வந்து மைசூர் வந்துட்டோம். அண்ட் மைசூர் பேலஸை வந்து டச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம மைசூர் பேலஸோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். நம்ம ஒரு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து என்ட்ரன்ஸில் போய் என்ட்ரி ஆகிடலாம். ஸோ வாங்க இப்போ மைசூர் பேலஸை.
நம்ம மைசூர் வந்து மைசூர் பேலஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், உண்மை பிரமிச்சு போயிட்டேன் நானே. அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்தால் இந்த மாதிரி தான்டா வாழணும் அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. வர்க் டு வாட்ச். நீங்கள் இங்கே மைசூர் வந்தீங்கன்னா இல்லை பெங்களூரில் எங்கேயாச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மைசூரை விசிட் பண்ணி பாருங்கள். மைசூர் விசிட் பண்ணிங்கன்னா மைசூர் பேலஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் இட்ஸ் அ வண்டர்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்கிட்ட கேட்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய் பாய்.